ட்யூப் தமிழ் வணக்கம் ஈரானில் கொல்லப்பட்ட அந்த நாட்டினுடைய அணுசக்தி விஞ்ஞானி மோசன் அவர்களினுடைய நல்லடக்கம் நடைபெற்றது முக்கியமான படை தளபதிகள் பங்கேற்றார்கள் பெரும் உணர்ச்சி கோலம் ஈரான் முழுவதும் இஸ்ரேல் மீது பழிக்கு பழி வாங்க போவதாக ஆவேசம் அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக வர இருக்கின்ற ஜோ பைடன் தன்னுடைய செல்ல பிராணியாகிய நாயுடன் விளையாடியதில் காயம் ஜப்பானில் கொரோனா காரணமாக ஏற்பட்ட விரக்தியில் பெரும்பாலானவர்கள் தற்கொலை அக்டோபர் மாதம் மட்டும் பேர் தற்கொலை செய்திருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது வீதமானவர்கள் பெண்கள் பிரான்சிய படைகள் மேற்கு ஆப்பிரிக்காவில் அல்கொய்டாவை வெற்றி கொள்வதில் கணிசமான முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது மாலியில் நடத்தியிருக்கின்ற சாதனையில் அல்கொய்டாவினுடைய முக்கிய தலைவர் ஒருவரை கொண்டிருப்பதாகவும் அவர்கள் நடைபெற்ற இருப்பது என்ன காணலாம் வாருங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ஈரானினுடைய அணு ஆயுத பிரிவிற்கு பொறுப்பாக இருந்த தலைமை விஞ்ஞானி மோசன் பெக்ரிசடா அவர்கள் ஈரானில் வைத்து இஸ்ரேலிய மோசாட் படை பிரிவினரால் கொல்லப்பட்டதாக செய்தி வெளியானது தெரிந்தது இவருடைய நல்லடக்கம் இன்று நடைபெற்றது ஈரானினுடைய வடக்கு பகுதியில் அமைந்திருக்கின்ற சியா முஸ்லிம் மசூதி ஒன்றில் இதற்கு முன்னதாக இஸ்ரேலினால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கருதப்படுகின்ற இரண்டு விஞ்ஞானிகளினுடைய கல்ல அருகில் இவருடைய சமாதியும் அமைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்விலே ஈரானினுடைய அமீர் கட்டாமி மற்றும் ரெவல்யூசனரி கார்ட் தலைவர் சலாமி ஆகியோர் உட்பட அரசியல் மத தலைவர்கள் அங்கு பங்கேற்றதாக கூறப்படுகின்றது ஈரானினுடைய அணு ஆயுத படைத்துறையினுடைய தலைவர் தான் கொல்லப்பட்ட மோசன் பக்ரிசடா என்று அத்தருணம் படைத்துறை அமைச்சர் அவருக்கு புகழாரம் சூட்டி அவரை அந்த நாட்டினுடைய தேச புத்திரர் என்றும் அழைத்தார் அதேவேளை அமெரிக்காவில் வெளியாகி இருக்கின்ற தகவல்களின் படி இஸ்ரேலினுடைய மோசாட் பிரிவினுடைய படுகொலை பட்டியலில் முதலாவது இடத்தில் இருந்தவர் மோசன் தான் என்று செய்தி வெளியிட்டிருக்கின்றன மேலும் ஈரானிய ஊடகம் ஒன்று தகவல் தருகையில் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஆயுதங்கள் இஸ்ரேலிய ஆயுதங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றது ஆகவே இஸ்ரேலுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருக்கின்றது என்பது மேலும் ஒரு சுற்று உறுதியாகி இருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் ஈரானிய பாராளுமன்ற கூடி இனி சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு பிரிவு ஈரானில் காலடி எடுத்து வைக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள் இவ்வாறு அவர்களுடைய உணர்ச்சி உரைகள் இடம்பெற்றிருக்கின்றன அதேவேளை கொல்லப்பட்ட விஞ்ஞானியினுடைய புகைப்படங்கள் பிரம்மாண்டமான அளவில் செய்யப்பட்டு போடப்பட்டிருக்கின்றன ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு அருகில் நின்று இவர் எடுத்து புகைப்படங்கள் அவைகளாகும் எனவே முன்னர் கொல்லப்பட்ட ரெவலூசனரி படைத் தலைவரை போலவே ஈரானினுடைய அதி உயர் மத தலைவரனுடைய அன்பை பெற்ற ஒருவராக இவர் இருந்திருக்கின்றார் இவரே ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்க விவகாரத்தினுடைய தலைமை விஞ்ஞானி என்றும் அடிப்படை சிந்தனைவாதி என்றும் கூறப்படுகின்றது இவருடைய இழப்பு ஈரானுக்கு பேரிழப்பு அதே நேரத்தில் அடுத்து ஈரான் என்ன செய்ய போகின்றது கண்டிப்பாக தாம் பழிக்கு பழி வாங்க போவதாக ஈரானினுடைய தலைவர்கள் இருக்கின்றார்கள் இஸ்ரேல் இது பற்றி யாதொரு கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேற்கு ஆபிரிக்காவின் செகல் என்று அழைக்கப்படுகின்ற வட்டகை மாலி நாட்டை அண்டிய பிரதேசங்களில் பிரான்சிய படைகள் இறங்கி இருப்பதும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இருந்து அவர்களுடைய பணிகள் விஸ்தாரம் பெற்றிருப்பதும் தெரிந்ததே இப்பொழுது பிரான்சினுடைய படைத்துறை அமைச்சர் பிளோரன்ஸ் பேர்லி அவர்கள் வெளியிட்ட அறிக்கை இந்த தாக்குதல்களில் பிரான்ஸ் கணிசமான முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாகவும் ஆனால் மாலி நாட்டில் அமைதி என்பது வருவதற்கு காலம் எடுக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றது கடந்த நவம்பர் மாதம் ஐம்பது அல்கொய்டா ஆயுததாரிகள் கொல்லப்பட்டார்கள் அதன் பின்னர் முப்பது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் என்று அந்த அறிக்கை கூறுகின்றது இந்த அறிக்கையில் முக்கியமான விடயம் அப்பகுதியில் கிளை பரப்பி இருக்கின்ற ஐ என்று அழைக்கப்படுகின்ற அல்கொய்டா அமைப்பினுடைய குடை அமைப்பின் ஒரு பிரிவு அமை முன்னணி தலைவர்களில் ஒருவராகிய பாக் அக் மெனசா என்பவர் பிரான்சிய படைகளினால் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐ என்கின்ற படை வலது கை இவர் என்றும் அப்பகுதியில் அதாவது மாலி புர்கோபாசா ஆகிய நாடுகளுக்கு இடையே இருக்கின்ற எல்லை பகுதிகளில் இவர்களுடைய ஆதிக்கம் கையோங்கி இருப்பதாகவும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களினுடைய மரணங்களுக்கு இவர்கள் காரணமானவர் என்றும் பிரான்சிய படைத்துறை அமைச்சர் தெரிவிக்கிறார் இதே இதேபோல வடக்கு ஆபிரிக்காவினுடைய அல்கொய்டா தலைவரும் கடந்த ஜூன் மாதம் பிரான்சினால் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆகவே ஆபிரிக்காவில் பிரான்சினுடைய பயங்கரவாதத்திற்கு எதிரான போரானது கணிசமான வெற்றியை பெற்றுவிட்டதாகவும் ஆனால் அப்பகுதியில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு மேலும் காலம் எடுக்கும் என்றும் அவருடைய அறிக்கை தகவல் வெளியிட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக வர இருக்கின்ற ஜோ பைடன் தன்னுடைய செல்ல வளப்பு பிராணியாகிய மேஜர் என்கின்ற நாயுடன் விளையாடிய பொழுது அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டது இதை தொடர்ந்து அவருக்கு எக்ஸ்ரே எடுக்கப்பட்டிருக்கின்றது சிடி ஸ்கேனிங் எடுக்கப்பட்டிருக்கின்றது மேலும் ஒரு தடவை எடுக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றது அவருடைய கணுக்காலில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது காரில் ஏறுகின்ற பொழுது அவர் கெந்தி கெந்தியே செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது மேலும் நடைபயிற்சி எடுத்து அவர் சீரான நிலைக்கு வர வேண்டும் என்று வைத்தியர் கூறியிருக்கின்றார் எலும்பு முறிவு ஏற்பட்டதற்கான அடையாளங்கள் இல்லை என்றும் ஆனால் இன்னொரு தடவை சிடி ஸ்கேனிங் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஜோ பைடன் ஜில் பைடன் ஆகிய தம்பதியருக்கு இரண்டு நாய்கள் உள்ளன அதில் ஒரு நாய்தான் இந்த மேஜர் என்கின்ற நாயாகும் மேலும் ஜோ பைடனை நாய் கவ்வி எழுத்து கீழே விழுத்தியதா இல்லை நாயுடன் விளையாடுகின்ற பொழுது இவர் எவ்வாறு அந்த காயத்தை அடைந்தார் இவருக்கு காலில் இத்தகைய பாதிப்பு எவ்வாறு ஏற்பட்டது என்பதற்கான பரிபூரணமான விளக்கங்களை காண முடியவில்லை ஆனால் நாயுடன் விளையாடும் பொழுது இவர் இதை சந்தித்தது என்பது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஜோ பைடன் நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் இதுவரை அவருடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ளாமலும் தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமலும் அமெரிக்க அதிபர் மௌனமாகவே இருக்கின்றார் நவம்பர் மூன்றாம் தேதி தேர்தலில் இருந்து இன்று வரை ஆனால் ஜோ பைடனுக்கு ஏற்பட்ட இந்த காயத்தை முக்கியப்படுத்தி அவர் நலம் பெற வேண்டும் என்று கூறியிருப்பது ஒரு வஞ்ச புகழ்ச்சி போலவே இருக்கின்றது ஏனென்றால் அமெரிக்காவில் இன்று கொரோனா தொற்றினால் மரணமடைபோருடைய எண்ணிக்கை ஓர் லட்சத்தை ஒவ்வொரு இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கும் தாண்டி இருக்கின்றது இந்த நிலையில் அதிபராக இருக்கின்ற டொனால்டு டிரம்ப் விளையாடுவதற்கு மைதானத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார் அதேவேளை அடுத்து வர இருக்கின்ற அதிபராக இருக்கின்ற ஜோ பைடன் தன்னுடைய கடமைகளில் எவ்வாறு இருக்கின்றார் என்று உலகம் சிந்திக்கின்ற பொழுது அவர் நாயுடன் விளையாடி காயமடைந்திருக்கின்றார் என்கின்ற பொழுது அமெரிக்க மக்களுக்கு அடுத்து வருகின்ற நான்கு ஆண்டுகளில் டொனால்டு டிரம்பை வென்ற செய்திகளை தரக்கூடிய ஒருவர் வரப்போகின்றாரோ என்ற எண்ணத்தை இந்த சம்பவம் ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த இருவரும் விளையாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவோ கொரோனா தொற்றில் தாழ்ந்து கொண்டிருக்கின்றது இதுதான் சிக்கல் ரோமாபுரி எரிந்து கொண்டிருக்க நீரோ மன்னன் பிடில் வாசித்தது போன்ற நிலை என்று டொனால்ட் டிரம்பை பலர் கூறினார்கள் ஜோ பைடனுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கும் இடையே பாரிய வித்தியாசங்கள் இல்லை என்று மற்றவர்கள் கருத கூடிய அளவிற்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு இருக்கின்றது ஆனால் நல்ல வேளையாக நாய் கடித்தோ அல்லது கால் முறிந்தோ பாரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று வைத்தியர் தெரிவித்திருப்பது ஆறுதலான ஒரு விடயமாகும் ஏனென்றால் எழுபத்தி வயதான ஜோ பைடன் ஆட்சிக்கு உகந்த உடல் நலம் உடையவர் அல்ல என்று டொனால்டு டிரம்ப் பல தடவைகள் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் இப்பொழுது அவரே நலம் பெற வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் ஆனால் அவருடைய எழுபத்தி ஏழு வயதில் தேர்தலுக்கு அவர் வருகின்ற பொழுது அவருடைய உடல் நிலை ஆரோக்கியமாக இருப்பதாகவே வைத்தியர்கள் அறிக்கை சமர்ப்பித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜப்பானில் கொரோனா காரணமாக தற்கொலைகள் வன்முறையாக உயர்ந்து வருவதாக கவலை வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மட்டும் இரண்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் காரணம் கொரோனாவினால் ஏற்பட்ட விரக்தி அழுத்த மனோநிலை என்று கூறப்படுகின்றது இவ்வாறு மரணமடைந்தவர்களில் எண்பத்தி மூன்று வீதமானவர்கள் பெண்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முந்தைய செப்டம்பர் மாதத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்து பேர் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் இவ்வாறு தற்கொலை செய்வதற்கு காரணம் கொரோனா காரணமாக ஹோட்டல் பிரிவு மற்றும் உல்லாச பயணத்துறை கணினி பிரிவு போன்ற வேலை இழப்புகளை உருவாக்கி இருக்கின்றன வேலை இழந்தவர்களில் அதிகமானவர்கள் பெண்களாக இருக்கின்றார்கள் அடுத்த கட்ட வாழ்க்கையை எவ்வாறு சந்திப்பது என்கின்ற சவால் அவர்களுக்கு இருக்கின்றது கொரோனா இரண்டாவது அலை மூன்றாவது அலை என்று தன்னுடைய கைவரிசையை காட்டிக்கொண்டே செல்லுகின்றது இதனால் ஏற்பட்ட விரக்தி ஜப்பானில் தற்கொலைகளாக மாறிக்கொண்டு இருப்பதாகவும் இது மிகப்பெரிய சிக்கலாக இருப்பதாகவும் கொரோனா மரணத்தை விட தற்கொலை மரணங்களினுடைய எண்ணிக்கை ஏட்டிக்கு போட்டியாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் தொடர்ந்து வருகின்றன செய்திகள் டிய டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகள்